ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஆகஸ்ட் 7, 2023. மனிதர்களுக்கு பல விஷயங்கள் பந்தனங்களை ஏற்படுத்துகின்றன. அவை அவர்களை ஈஸ்வரிய சுகத்தினை அடைய விடுவதில்லை. அவர்களிடம் ஈஸ்வரிய சக்திகள் வருவதில்லை. ஏனென்றால் மனம் புத்தி ஒருமுகப்படுவதில்லை. அப்படிப்பட்ட பல பந்தனங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் பலவிதமான குழப்பங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் எந்தளவிற்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான பாதை கூட அவர்களுக்கு தென்படுவதில்லை. ஒரே நேரத்தில் பல குழப்பங்கள் வந்துவிடுகின்றன. பல தடைகள் ஏற்படுகின்றன. மேலும் தற்காலத்தின் இளைய சமுதாயம் சீரழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதனை பற்றி பலர் பேசுவதில்லை. ஆனால் நான் புரிய வைப்பதற்காக பேச வேண்டியிருக்கிறது. தற்காலத்தில் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய லவ் அஃபேர், அதன் காரணமாக திருமணத்திற்கு முன்னதாகவே அவர்கள் தூய்மை இழந்து விடுகிறார்கள். இதனால் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன. பின்னர் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனாலும் பழைய உறவோடும் தொடர்பில் இருக்கிறார்கள். சிலர் எந்தளவிற்கு அபாயகரமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால், நீ திருமணம் செய்து கொண்டவரை விட்டுவிடு, நாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இவ்வாறு குழப்பங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். என்ன செய்வது என்றே புரிவதில்லை. பழையவர் மீதும் அன்பு இருக்கிறது. யாருடன் திருமணம் நடந்துவிட்டதோ அவர் மீதும் அன்பு ஏற்பட்டு விட்டது. இவரையும் விட முடிவதில்லை, அவரையும் விட முடிவதில்லை. இவ்வாறு இளைய சமுதாயம் ஏறத்தாழ 80% இப்படிப்பட்ட குழப்பங்களில், பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களது மன ஒருமுகப்பாடு அழிந்து போகிறது. அவர்களது மனதின் சக்திகள் அழிந்து விடுகின்றன. புத்தியின் சக்தியும் குறைந்து விடுகிறது. ஏனென்றால் எந்தளவிற்கு மனிதன் குழப்பத்திலும் கலக்கத்திலும் வாழ்க்கையை கழிப்பானோ, அவனது முன்னேற்றம் நின்று விடுகிறது. சிலரோ தொழில் காரியங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். வியாபாரத்தினை இங்கும் அங்கும் என்று பல இடங்களில் கிளைகளை நிறுவி பின்னர் தனி ஆளாக கையாள முடியாமல் தவிக்கிறார்கள். நேர்மையான வேலைக்காரர்களும் கிடைப்பதில்லை. கூட இருப்பவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பங்களில் பலரும் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கோ குடும்பத்தில் குழப்பங்கள். குழந்தைகள் இருக்கிறார்கள், திருமணம் நடக்கவில்லை. குழந்தைகள் தீய நட்பில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். சிலருக்கோ குழந்தைகள் சரியாக படிப்பதில்லை. நான் சமீபத்தில் ஒரு குழந்தையின் கதையை கேட்டேன். அவர் மிக நன்றாக படிக்கக்கூடியவர். ஐஐடியில் இருக்கிறார். ஆனால் உடலில் மிகுந்த நோய்கள். மருத்துவர்களுக்கு கூட அவர் உடலில் என்ன நோய் என்று சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரது முழு குடும்பமும் குழப்பத்தில் இருக்கின்றது. நமது மருத்துவ அறிவியல் துறை கூட இன்று பல விஷயங்களில் தோல்வியடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பலவிதமான குழப்பங்கள் மனிதர்களை தமது பிடியில் மாட்டச் செய்துவிட்டன. நோய்களின் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. உறவுகளுக்கிடையேயான பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்துவிட்டு அவர்களது வாழ்க்கை நன்றாக இல்லாததால் பெற்றோர் தவிக்கிறார்கள். கோர்ட்டுகளில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இவ்வாறு பலவிதமான குழப்பங்களில் பல மனிதர்களும் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ இவை அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும். அதற்கான வழிமுறை என்னவென்றால், தன்னைத்தான் அனுதினமும் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்ய வேண்டும். மேலும் அனுதினமும் கேட்கக்கூடிய ஈஸ்வரிய மகாவாக்கியங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். முக்கியமாக தன்னைத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வோம். சில வீண் குழப்பங்களை மனிதர்கள் தாமாகவே உருவாக்கியிருக்கிறார்கள். சிலவோ அவையே உருவாகின. உதாரணத்திற்கு, குழந்தைகளுக்கு நோய் வருவது, உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை ஏற்படுவது, இவை உண்மையானவையாகும். ஆனால் சில விஷயங்களை மனிதர்கள் சிறிதாக வரக்கூடியவற்றை
யோசித்து யோசித்து பெரிதாக்கி விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் உருவாக்கிய வலையில் அவர்களே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவரால் லௌகீக வாழ்க்கையின் சுகத்தையும் அனுபவிக்க முடிவதில்லை. இந்த அலௌகீக வாழ்க்கையிலும் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடிவதில்லை. எனவே நாம் நல்ல யோகிகளாக ஆவோம். காலம் நமக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறது. மிகுந்த பயங்கரமான காலகட்டம் வரப்போகிறது. அப்போது யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. உறவுகளும் உதவ மாட்டார்கள். சொத்துக்களும் செல்வமும் உதவாது. படித்த படிப்போ அடைந்த பதவியோ எதுவுமே உதவாது. ஈஸ்வரிய சக்திகள் மட்டுமே உதவி புரியும். நாம் உருவாக்கிய உயர்ந்த அதிர்ஷ்டம் மட்டுமே நமக்கு துணை நிற்கும். எனவே வாருங்கள், பிரச்சனைகள் குழப்பங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவோம். மேலும் பரமாத்மா ரசனையின் சுவையினை அனுபவிப்போம். ஓம் சாந்தி.